அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வாழ அனைவரும் விரும்புவீர்கள். இதற்காக பலவிதமான வழிகளையும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். பிரார்த்தனைகள், பரிகாரங்கள் செய்கின்றீர்கள். ஆனாலும் துரதிர்ஷ்டம் துரத்துகின்றது என புலம்புவோர்கள் தான் இங்கு அதிகம். அதிர்ஷ்டம் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என நாம் அனைவரும் விரும்பினாலும் நம்மை சுற்றி உள்ளவர்களின் எதிர்மறை எண்ணங்கள், பொறாமைகள், தீய எண்ணங்கள், துரதிர்ஷ்டம் மட்டுமே நம்மளை நிறைந்திருக்கிறது. மேலும் கந்திஷ்டி, செய்வினை போன்றவற்றால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நீங்கள் இழந்து தவிப்பீர்கள். காரணம் எதுவாக இருந்தாலும் கெடுபலன்கள் குறைந்து நம்மை துரத்தி கொண்டிருக்கும் துரதிர்ஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும், மேலும் வாழ்வில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாழ்க்கையிலிருந்து துரதிர்ஷ்டத்தை துரத்துவதற்கு இந்த எளிய 10 பரிகாரங்களை மேற்கொண்டால் போதும். அவை என்ன என்பதனை காண்போம். முதலாவதாக உப்பு நீர் குளியல். குளிக்கும் தண்ணீரில் உப்பை கலந்து குளித்து வந்தால் உங்கள் உடலில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜிகள் அனைத்தும் நீங்கிவிடும். வீட்டில் உள்ள 4 மூலைகளிலும் சிறிது கல் உப்பை சிறிது முடிச்சுகளாக கட்டி வைத்தால் உங்களது வீட்டில் உள்ள தீய சக்திகள் விலகிவிடும். இரண்டாவது மலர் இதழ்கள். குளிக்கும் தண்ணீரில் பூக்களின் இதழ்களை போட்டு அரை மணி நேரம் சூரிய ஒளியில் வைத்துவிட வேண்டும். அதற்கு பிறகு அந்த தண்ணீரை கொண்டு குளித்தால் உங்கள் உடலில் இருந்து வரும் பூக்களின் வாசம் நெகட்டிவ் எனர்ஜியை குறைத்து பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும். இப்படி போடும் பூவின் இதழ்கள் வெள்ளை நிற பூக்களாக இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அடுத்ததாக தூபம் காட்டுதல். வீட்டில் சந்தனம் அல்லது மல்லிகை மணம் கொண்டு தூபம் காட்டுங்கள். வீட்டில் அனைத்து இடங்களிலும் பரவும்படி தூபம் காட்டுங்கள். ஊதுபத்தி ஏற்றும் பொழுது ஒற்றைப்படையில் ஏற்றினால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். தூபம் தீபம் காட்டும் பொழுது உங்களை சுற்றியுள்ள துரதிர்ஷ்டமும் கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி ஓடிவிடும். அடுத்ததாக பிரார்த்தனை. குலதெய்வத்திடமோ அல்லது உங்களது இஷ்ட தெய்வத்திடமோ மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை ஒன்றே அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வாகும். தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து வந்தாலே உங்களின் துரதிர்ஷ்டம் எளிதில் நீங்கிவிடும். பிரார்த்தனையால் உங்களது மனம் அமைதியாகும். உங்களுக்கு தானாகவே பாசிட்டிவ் எனர்ஜி வந்து சேரும். அடுத்ததாக கோல்டு ஃபிஷ் வளர்த்தல். கோல்டு ஃபிஷ் அதிர்ஷ்டம், செல்வ வளம், புகழ், வளர்ச்சி ஆகியவற்றை உருவாக்கும் தன்மை கொண்டது. வீட்டில் 8 கோல்டு ஃபிஷ் மற்றும் ஒரு கருப்பு மீன் வளர்த்து வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும். வீட்டிலோ அல்லது பணிபுரியும் இடத்திலோ இதை வைத்தால் கெட்ட சக்திகளை ஈர்த்து அதிர்ஷ்டத்தை பெருகச் செய்யும். அடுத்ததாக அதிர்ஷ்டக்கற்கள். சிலர் அதிர்ஷ்டம் தேடி வர வேண்டும் என்பதற்காக அதிர்ஷ்டக்கற்களை பயன்படுத்துவார்கள். இதனால் பாசிட்டிவ் எனர்ஜி சேர்வதுடன் தீய சக்திகளும் விலகிவிடும். விரலில் மோதிரமாகவோ அல்லது கழுத்தில் டாலராகவோ இவற்றை அணிந்து கொள்ளலாம். அடுத்ததாக உடைந்த கண்ணாடி துண்டுகள். கண்ணாடியில் உடைந்த பாகத்தை மட்டும் தூக்கி எறிந்துவிட்டு தொடர்ந்து சிலர் பயன்படுத்துவார்கள். ஆனால் உடைந்த கண்ணாடி துண்டுகள் 7 ஆண்டுகள் வரை கெட்ட சக்திகளை ஈர்த்து வைத்துக் கொள்ளும் என சொல்லப்படுகிறது. இதனால் உடைந்த கண்ணாடி துண்டுகள் இருந்தால் அதை உடனடியாக நீக்கிவிட வேண்டும். எண்ணெய் பயன்பாடு. வீட்டில் நறுமணத்தை பரப்பும் எண்ணெய்களை பயன்படுத்தி வந்தால் தீய சக்திகள் மறையும். யூகலிப்டஸ் எண்ணெய், லாவெண்டர் எண்ணெய், மல்லிகை, சந்தனம் ஆகிய நறுமண எண்ணெய்களை வீட்டில் பயன்படுத்தி வந்தாலே துஷ்ட சக்திகள் நீங்கிவிடும். அடுத்ததாக எண் 7. 7 என்ற எண் ஆன்மீக ரீதியாக அதிர்ஷ்டகரமான எண்ணாக பார்க்கப்படுகிறது. இதனால் முடிந்தவரை 7 அல்லது 7 கூட்டுத்தொகை கொண்ட எண்களை அடிக்கடி பயன்படுத்தி வந்தாலே அதிர்ஷ்டமும் செல்வ வளமும் பெருகும். இந்த எண்ணிற்கு பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் சக்தியும் அதிகமாக உண்டு. இறுதியாக மூலிகை பயன்பாடு. மூலிகைகளை பயன்படுத்தி வீட்டில் புகை மூட்டம் போடலாம். இதனால் வீட்டில் உள்ள தீய சக்திகள் மட்டுமின்றி காற்றையும் இவை சுத்தம் செய்துவிடும். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மூலிகை புகை மூட்டம் போடும் பழக்கம் இந்துக்களிடம் உள்ளது. நன்றி.